ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் துர்கா நாராயணன் பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு எடுத்த ஒரு பிளாக் தான் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி கார்த்திகை தீபம் போச்சு அப்படிங்கிறத என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில். ஸோ விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு, அதை வந்து செட் பண்ணணும் இல்லையா, அந்த வேலையை தான் இப்போ நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ரெண்டு குத்து விளக்கு, ஒரு விளக்கு வந்து காமாட்சி அம்மன் வைக்கிற விளக்கு வந்து ஒன்று இருக்குது, அது எல்லாமே நான் இப்போ வந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். மூணு விளக்கும் வந்து இப்போ நான் செட் பண்ணியாச்சு. அந்த மூணு விளக்குமே நான் வந்து இப்போ வந்து அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க போகிறேன். வருஷத்தில் கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் நான் வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்றுறது. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க, மற்ற டைமில் ஏற்றி வச்சா மேலே வந்து சாச்சிப்பாங்க அப்படிங்கிறதுனால அதிகமாக நான் குத்து விளக்கு பயன்படுத்துறது இல்லை. விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததான் நான் வந்து துணியெல்லாம் வெளியில் காய போட்டிருந்தேன், அதெல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். நான் வந்து சாரீ வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா, தீபம்லாம் ஏற்றணும், அதனால் வந்து நான் சாரீ சேஞ்ச் பண்ணிட்டேன். சமையலுக்கும் நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வடைக்கு உளுந்தெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன், டைம் இருக்கும்போதே ஒவ்வொன்றா வந்து முடிச்சுக்கணும் அப்படின்றதுனால. சாம்பாருக்கு வந்து பருப்பு போட்டாச்சு, ரைஸ்க்கு வந்து பாத்திரமும் வச்சாச்சு. ஒரு சிம்பிளான சமையல் தான் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி நான் வச்சு படைக்க போகிறேன். நம்மளால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் மனசு நிறைவாக வச்சு படைக்கணும், அந்த ஒரு விஷயம் வந்து நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சமையல் வேலை எல்லாமே நடந்துகிட்ருக்கு, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பூஜைக்கான வேலையும் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். விளக்கில் எண்ணெய் விட்டு திரிசெல்லாம் வந்து போட்டதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். விளக்கில் எண்ணெய் ஊற்றியாச்சு, திரிசல் போட்டாச்சு, பூவும் வச்சாச்சு. இப்போ நான் அடுத்ததாக பார்த்திங்கன்னா தீபம் தான் நான் வந்து ஏற்ற போகிறேன், ஏன்னா டைம் ஆகுது இல்லையா, தீபம் வந்து ஏற்றி வச்சிடணும். அதுக்கப்புறம் சமையல் வேலையும் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஆறு மணிக்கெலாம் தீபம் ஏற்றி வச்சுட்டோன்னா அதுக்கடுத்து வந்து சமையல் கூட கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு அப்படியே படைச்சிக்கலாம். தீபம் நான் வந்து ரொம்ப அதிகமாகலாம் நான் ஏற்றி வைக்கல, குழந்தைங்க இருக்காங்க, நமக்கு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால எங்கெங்கெல்லாம் வைக்கணுமோ அங்கே மட்டும் நான் தீபம் வந்து ஏற்றி வச்சிடுறேன். இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே நடுவில் கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நான் வாழைக்காய் வந்து வறுத்துட்ருக்கேன், வடை வந்து செஞ்சிட்ருக்கேன்.
முன்னாடிலாம் கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா வடையே எனக்கு போட தெரியாது, வடை போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி வராது எனக்கு, அப்படியே போண்டா மாதிரி எடுத்து போட்டுருவேன். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து வடைலாம் வந்து நல்லா போட வருது, நல்லா சாஃப்டாகவும் செய்ய தெரியுது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, நான் அடுத்ததான் சாமி வந்து கும்பிட போகிறேன். இந்த ஒரு விலாக் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் வந்து வீடியோ பதிவு கொடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு விபூதி குங்குமம் எல்லாமே வச்சாச்சு, அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். பாய்.